நேற்று ஹைட்ரோ கார்பன் திட்டம், கூடங்குளம் அணுமின் நிலையம், இன்னைக்கு ஸ்டெர்லைட், நாளைக்கு எட்டு வழி சாலை, அதுக்கு அடுத்த நாள் அவங்க என்ன திட்டம் லான்ச் பண்ணுவாங்க, நம்ம அதை எதிர்த்து என்ன மாதிரி போராட போறோம், மூவேந்திரனின் வம்சம்னு சொன்னதுனாலே என்னவோ இன்னும் நாம போராடிட்டு தான் இருக்கோம். நம்முடைய போராட்டங்கள் பல்வேறு வழிமுறைகளை கண்டுருச்சு, ஆனா அதோடைய நோக்கம் என்னவோ ஒன்னே ஒண்ணுதான், வாழ்வுரிமை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் பேர் எதுலையுமே மாட்டிடக்கூடாது அப்படின்னு பயந்து பயந்து மத்திய அரசோட ஆசனவாயை நக்கி பிழைக்கிற, முதுகெலும்பே இல்லாத நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க அமைச்சர்களும் தலைவர்களும், இவர்களுக்கு நடுவுல காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு, நம்ம நாட்டோட வளங்கள் எல்லாத்தையுமே திருடணும் அப்படின்னு நினைக்கிற கார்பரேட், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் வேலை பார்க்கிற அந்த நேரம் மட்டும் கார்பரேட் ஆகும், மீதி நேரங்கள்ல நம்முடைய வாழ்வு உரிமைக்காக போராடுற சாதாரண மக்களாகவும் தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 13 பேர் கொன்னிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் கொல்ல போறாங்க, அது நமக்கு இன்றைக்கு கிடைச்ச நிலவரம், நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள். இதெல்லாத்தையுமே தாண்டி ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, இறந்து போனவங்களோட உயிருக்கு 10 லட்சம் ரூபாய் தான் மதிப்பு. தமிழ்நாட்டுல ஒரு தமிழனோட உயிருக்கு வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் மதிப்பு இல்ல. இன்னமும் அவங்களோட பிணங்கள் மேல நம்முடைய கேவலவாதிகள், அதான் அரசியல்வாதிகள், அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க நமக்கு வச்ச பெயர் தி ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நாம என்னைக்குதான் தாண்டி வருவோம், ஒரு சொந்த நாட்டுல ஓடி ஒளிஞ்சு நம்ம உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல, நம்மளை எப்படா கொல்லுவானுங்க, எந்த துப்பாக்கியில என்ன மாதிரி என்ன தோட்டா வச்சு நம்மள சுடுவானுங்க அப்படின்னு பயந்து வாழ்ற நம்ம இந்த நாட்டோட குடிமக்களா இல்ல அகதிகளா? இதை எல்லாத்தையும் தடுக்க என்னதான் வழி? நாமளும் எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்க போறோம், அவங்களும் நம்மள எவ்வளவு நாள் தான் அடிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க? அடுத்த தேர்தல் வர வரைக்கும் இந்த ஒரு உணர்ச்சியை நமக்குள்ளே நம்ம பதுக்கி வச்சு நம்மளை ஏமாத்திக்க போறோமா? இல்ல திருப்பியும் அடுத்த தேர்தல் வந்த உடனேயே 2000 ரூபாய் யார் தருவா, இல்ல 4000 ரூபாய் யார் தருவா, இல்ல ஒரு ஓட்டுக்கு 10000 ரூபாய் தான் யார் தருவா அப்படின்ற பேர்ல நம்மள நாமே வித்துற போறோமா? இதெல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான், நீங்க எந்த கட்சி? எங்க வீட்டுல எல்லாம் தொடர்ந்து இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டுட்டு வராங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இந்த கட்சி தான், என் பையனையும் நான் அதே கட்சிக்கு தான் ஓட்டு போட சொல்றேன். காரணம் என்ன? என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான கட்சி சாயல்கள் இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. இன்றைய நிலைமை, இன்றைய தேதியில நமக்கு யார் நல்லது பண்ணுவா, யார் கெட்டது பண்ணுவா அப்படின்னு யோசிக்க முடியாத நிலைமையில தான் நாம இருக்கோம். இந்த மாதிரியான திராவிட கழகங்கள், ஜாதிய கட்சிகள், காவி கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் அப்படின்னு நம்மள நாமே பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சின்ன வட்டத்துல இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. இப்படி நீங்க வெளியே வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வருஷமா ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்தே நாங்க அந்த கட்சிக்கு தானப்பா ஓட்டு போட்டுட்டு இருக்கோம், இப்ப திடீர்னு மாற சொன்னா நாங்க எதுக்காக மாறணும், அந்த கட்சி அந்த மாதிரி, இந்த கட்சி இந்த மாதிரி அப்படின்னு நீங்களாவே ஏன் உங்களை ஏமாத்திக்கிறீங்க? காரணம் என்னன்னா, இப்ப இருக்க அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்ற பல பேருக்கு நோக்கம் ரெண்டே ரெண்டு தான், ஒண்ணு பாலியல், இன்னொன்னு நாட்டை பாழாக்குறது. இந்த ரெண்டு நோக்கமும் இருக்கிற தலைவர்கிட்ட போயா நீங்க மறுபடியும் மாட்ட போறீங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல அடிமையா வாழ்றதை விட அந்த நாட்டுல நம்முடைய உரிமைக்காக போராடி நாம உயிர் நீத்தோம் அப்படின்ற பேர் எவ்வளவு முக்கியம்? இன்னமும் மத்தவங்க போராடட்டும், நான் சந்தோஷமா வீட்டுக்குள்ள இருந்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த சந்ததி அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்றதே சந்தேகம் தான். இன்னைக்கு உங்களுடைய போராட்டத்தின் பங்கு அடுத்த சந்ததிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு வாழ்வுரிமை. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வகையில எப்படியெல்லாம் இந்த போராட்டத்தை பத்தி பேச முடியுமோ, சப்போர்ட் பண்ண முடியுமோ தயவு செய்து பண்ணுங்க. காரணம், இன்னைக்கு நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு அடுத்த சந்ததியினர் அப்படின்னு இருப்பாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஜெய் ஹிந்துன்னு சொல்றதுக்கு நாம ரொம்ப பெருமைப்படுறோம், என்னையும் சேர்த்துதான். ஆனா இன்றைய காலகட்டத்துல ஜெய் ஹிந்தை விட வாழ்க தமிழ், வாழ்க மனிதம் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கிய தேவையா இருக்கு. இதையே கடைசி வரைக்கும் நீடிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக போராடுவோம். போராடுவோம்.